பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலிருந்து நாம் யூதா புத்தகத்தின் வசனங்களுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். யூதா எழுதும் பொழுது இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு கூட ஆரம்பித்ததாகவும், ஆனால் அதிலே அவர் மனம் மாறி வேறு ஒரு விதங்களிலே இவைகளை எழுதினதாகவும் அவர் எழுதுகிறார். ஸோ இவருடைய பின்னணியம் என்ன, இவருடைய நோக்கங்கள் என்ன, இவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்காக எழுதுகிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினால நாம் இதை யாருக்கு அவர் எழுதினார், இவர் யார், எந்த யூதா என்றும் நாம் கவனிக்க இருக்கின்றோம். யூதா கிறிஸ்துவின் காலங்களிலே வாழ்ந்ததான இந்த யூதா, அவரோடு சம்பந்தப்பட்ட மற்ற யூதாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அநேக யூதாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆங்கில பண்டிதர்கள் இவர்கள் இந்த யூதாவை குறித்து சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் சிலர் அதை நன்றாக ஆராய்ந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால், நம்முடைய தமிழ் பண்டிதர்கள், பழங்காலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த யூதா யார் என்பதை மிகவும் தெளிவாக வசனங்களோடு வார்த்தைகளோடு ஒப்பிட்டு இதை நிரூபித்திருக்கிறார்கள். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது இந்த யூதா என்பவர் யாக்கோபுடைய சகோதரன் என்றும், இந்த யாக்கோபு யார், எந்த யாக்கோபு என்று பார்க்கும் பொழுது, ஏனென்றால் கிறிஸ்து வாழ்ந்த நேரங்களிலே சமயங்களிலே அந்த காலத்திலே வாழ்ந்ததான யாக்கோபும் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த யாக்கோபுக்களில் இந்த ஒரு யாக்கோபுக்கு சகோதரன் யூதா, அப்போ அப்படி இல்லாமல் இன்னொரு யாக்கோபுக்கும் சகோதரன் யூதா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை தெளிவுபடுத்தி பிரித்து நமக்கு அழகாக கொடுத்தவர்கள் தமிழ் பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு அந்த புத்தகங்களில் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதில் என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், இந்த யாக்கோபுடைய சகோதரன் யூதா என்று தன்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. ஏனென்றால் இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு, யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா என்று பார்க்கும் பொழுது, யூதா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரராக, அதாவது ஹாஃப் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இயேசு பிறந்தது ஒரு அன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். ஆகையினாலே இந்த சகோதரர்கள் வேர். அப்போ இந்த சகோதரர்கள், இந்த ஹாஃப் பிரதர்ஸ் அப்படி அவ்வாறு நாம் அழைக்கும் பொழுது, இவர்கள் நான்கு சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நான்கு சகோதரர்களிலே யாக்கோப் ஒருவர், யூதா ஒருவர். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரையிலும், சிறு பிராயத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவை அண்ணனாக பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றவில்லை. அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலிலே இவர்கள் மனம் மாதிரி முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து ஊழியக்காரர்களாக மாறுகிறார்கள். ஆகையினால இவர்களுடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மிக தீவிரமான ஊழியர்களாக மாறுகிறார்கள். இவர்கள் இரத்த சாட்சிகளாக வரித்தார்கள் என்றும் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு யாக்கோபும் யூதாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை, இயேசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவன் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு அதிகமாக இவர்கள் ஊழியர்களை செய்தார்கள். இவர்கள் ஊழியர்களை செய்தது மாத்திரமல்ல, இவர்களிடத்தில் காணப்பட்டதான மிக சிறந்த ஒரு குணம், இவர்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை அதிகமாக படித்தவர்கள். ஆகையினாலே தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களிலிருந்து நிறைய கொட்டேஷன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாடு எழுதின காலங்களிலே வாழ்ந்ததான மற்ற சரித்திர புருஷர்கள், அதாவது யோபு,
ஏனோக்கு அது மாத்திரம் அல்லாமல் மற்ற பண்டிதர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் நல்ல ஒரு லிட்ரேச்சர் வளர்ந்த ஒரு காலத்தை சேர்ந்த அந்த புத்தகங்களிலிருந்து இவர்கள் சில கோட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ அப்படி என்றால் இந்த புத்தகங்களை வைடா இவங்க படித்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள். ஸோ அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல யூதா சொல்லுவதில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்பதிலேயும் யாக்கோபுடைய சகோதரன் என்று சொல்வதிலேயும் ஒரு வித்தியாசத்தை அவர் அந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ணுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை சொல்லும் பொழுது அவருடைய மேன்மை இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன், அவருடைய சீஷன் என்று சொல்லுவது அவர் சீஷனாக இல்லை, அவர் ஊழியக்காரனாக தான் வந்தார். ஆகையினாலே அந்த இடத்திலேயும் அவர் தன்னை மிகவும் ஜாக்கிரதையாக ப்ரெசன்ட் பண்ணுகிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்ளும் பொழுது. அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு சகோதரன் என்று சொல்லும் பொழுது இந்த யாக்கோபு யார் என்றால் அவர் ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறார். அவர் அந்த தலைவர்களோடு ஈக்குவலாக நின்றவர் யாக்கோபு. அவர் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பில் வாழ்ந்தவர் யாக்கோபு. அந்த தலைவருக்கு தான் இன்ட்ரடியூஸ் தான் சகோதரன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது தனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கிறதாகவும் அது தான் சொல்லுகிறதுக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு சாட்சி இருக்கிறதாக அவர் அதில் குறிப்பிடுகிறார். அப்போ பண்டிதர்கள் இவைகள் எல்லாம் அவர்கள் கோர்த்து அதை ஆராய்ந்து அவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரே ஒரு புத்தகம், அதுவும் 25 வசனங்கள் உடையதை ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த 1வது நூற்றாண்டில் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ சீஷர்கள் மூலமாக ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழுகின்ற ஒரு நேரங்களிலே, காலங்களிலே இந்த யூதா எழுதினதான புத்தகம், இந்த 25 வசனங்கள் உடையதான இந்த ஒரு நூல் அவர்களுக்கு வேதமாக தெரிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த 25 வசனங்களிலே மிகவும் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளதாகவும் இது வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரிசியேஷனை வாங்கின ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகையினாலே தான் இது ஒரு சரித்திரமாக எடுக்கப்படுகிறது, இது ஒரு ஆவிக்குரிய புத்தகமாக எடுக்கப்படுகிறது, இது அநேக ரகசிய அர்த்தங்களை உடையதாகவும் சொல்லப்படுது. அப்போ இப்படி கணிக்கும் பொழுது எந்த இந்த இடத்துல யூதா எழுதினதான நோக்கம் என்ன, இவர் யாருக்கு இதை எழுதுகிறார் என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இதனுடைய இவர் வாழ்ந்த காலம் வந்து 65வது நூற்றாண்டில், 65 கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக 65வது வருடத்தில் எழுதப்பட்டதாக ஒரு தோராயமாக கணிக்கப்பட்டு இது சொல்லப்படுகிறது. இது அநேக வரலாற்று வசனங்களை உடையது. இந்த வரலாற்று வசனங்கள் 22 வரலாற்றை குறித்து இது வெளிப்படுத்துகிறது. 25 வசனங்களிலே 22 வார்த்தைகள் வரலாற்று நிகழ்வுகளாக அருளப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், நிறைவேறிய தீர்க்க தரிசனமும், 2 தீர்க்க தரிசனங்கள் இனி நடக்க போகிறதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த இடத்துல யூதா தன்னை எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி எழுத முடிகிறது, இது ஒரு மனித சக்தியாலே முடியுமா, இதற்கு மிஞ்சி ஒரு தெய்வ சக்தி அந்த மனித சக்தியை ஆளுகை செய்து அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜை வைத்து தேவன் அழகாக பயன்படுத்தி அதை அழகாக சித்தரித்திருக்கிறார், முடித்திருக்கிறார். இதுதான் நாம் இந்த புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இதை யாருக்கு எழுதினார், ஏன் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது இந்த 25 வசனங்களிலே முதல் 3 குறிப்புகள், அதாவது ஒரு மிக முக்கிய பகுதி என்னென்னா விசுவாசத்தை குறித்து இவர் எழுதுகிறார். இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்கத்தக்கதாக எழுதுகிறார். ஒன்று, உறுதியான ஒரு விசுவாசத்துக்காக. அடுத்தது அவர் எழுதுகிறது விசுவாசத்தை காத்து நாம் நடக்க வேண்டும், விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
நாம் உறுதியாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இவர் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறார், ஞாபகப்படுத்துகிறார், நினைவூட்டுகிறார். அடுத்தது நாம் விசுவாசத்துக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த வசனங்களை நாம் அணுகும் பொழுது இந்த மூன்று காரியங்களை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டத்துக்கு எழுதப்படுகிறது. இந்த கூட்டமானது மூன்று காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அடுத்தது, விசுவாசம் காத்துக்கொள்ளணும். அடுத்தது, விசுவாசத்துக்காக போராடணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் யார் இந்த கூட்டம்? முதல் வசனத்திலே அவர் எழுதுகிறார், பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக தான் எழுதுகிறேன். இது வந்து பொதுவான மக்களுக்காகவோ, இது பொதுவான நிருபம், ஆனால் பொதுவான மக்களுக்காக அல்ல. இது ஒரு சோசன் பீப்புளுக்காக, அழைக்கப்பட்டவர்களுக்காக. இந்த அழைக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்தம் என்பது சாங்டிஃபைடின் என்று இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ பியோர், ஹோலி அப்படி இல்லை, இது வந்து சாங்டிஃபைட், சாங்டிஃபிகேஷன். இந்த சாங்டிஃபிகேஷன் என்பது பரிசுத்த பிதாவாகிய தேவனாலே ஒரு கூட்டம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால்தான் இந்த கூட்டம் யார் என்பதை நாம் நிதானித்து கொள்ள முடியும். அடுத்ததாக தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், பிதாவினாலே, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இங்கிலீஷில் வந்து நாட் பை ஜீசஸ் கிரைஸ்ட், இன் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டிருக்கு. பை ஃபாதர் காட், இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது இந்த காக்கப்படுதல் என்ற ஒரு டேர்ம் வந்து கிரேக்க பதத்தில் பயன்படுத்தப்பட்டது வந்து அது ப்ரனன்சேட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காக்கப்படுதல் என்றால் என்ன? ஏனென்றால் நான் முதல் நாளிலே நான் பேசினேன், சாங்டிஃபைட், பரிசுத்தமாக்கப்படுவது பிதாவாகிய தேவனாலே. அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்படுதல் என்பது என்ன? இந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். நான் என்ன கருத்துள்ளவனாய் இதை ஆரம்பித்தேன் என்றால், நான் ஒரு பொதுவான இரட்சிப்பை குறித்தும், அந்த இரட்சிப்பு என்றால் என்ன, அந்த இரட்சிப்பினால் வருகிற நீதி என்ன, இவைகளை குறித்து எழுதுவது தான் யூதாவுடைய நோக்கம். நான் அதை எழுத வேண்டும் என்று கருத்துள்ளவனாய் இருக்கையில், ரொம்ப மிகவும் ரொம்ப பாரப்பட்டு இவர் என்ன செய்கிறார்னா, அந்த இரட்சிப்பு, பொதுவான இரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று மனசில் ரொம்ப தோன்றுச்சு, ரொம்ப உணர்த்தப்பட்டவராக இது ஆரம்பிக்கிறார். அப்படி தான் இவர் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த அழைக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இந்த இரட்சிப்பை குறித்து அவர் நினைவூட்டி, இந்த இரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக எழுதணும் என்று தான் அவர் இதை ஆரம்பிக்கிறார் இருக்கையில். அப்புறம் அந்த இடத்துல லைன் அப்படியே மாறுது. அந்த இடத்துல ஃபுல்லாக அவருடைய எழுத்து வடிவங்கள், எழுத்து தான் அவருடைய எண்ணங்களே, தாட் ப்ராசஸே மாறிப்போகுது. அப்போது இதை ஒரு பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழிநடத்தப்பட்டு எழுதினாரே ஒழிய சுயமாக அவரால் எழுதவில்லை. அவருக்கு இருந்த நாலெட்ஜ், அவருக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாவற்றையும் ஆவியானவர் கண்ட்ரோல் செய்து அவர் என்ன யூதாவை கொண்டு எழுத வேண்டுமோ அதை எழுதினபடியினால்தான் இந்த புத்தகம் முதலாம் நூற்றாண்டிலே ஒரு வேத புத்தகமாகவே, இந்த புத்தகம், இந்த ஒரே ஒரு புத்தகம், இந்த ஒரே ஒரு நூலை அவர்கள் வேதமாகவே எடுத்துக்கொண்டார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பயன்படுத்துதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு போயமாவாக மாற்றும், ஒரு தேவனுடைய செய்கையாக மாற்றும், மற்றபடி அல்ல. நாம் நம்மை கொண்டும் தேவன் நியமித்தவைகளை நாம் நம்முடைய ஆசைகளிலே, நம்முடைய விருப்பங்களிலே நாம் செயல்படுகிறோம்.
ஆனால் அதை தேவன் எப்படி பயன்படுத்துவாரோ அவ்வாறு அதை பயன்படுத்தும் பொழுதுதான் அதற்கு முழு அந்த வேலையோ அந்த ஊழியமோ அந்த தன்மைகளோ முழுமையடையும். அதுதான் யூதாவிலிருந்து கற்றுக்கொள்ளும். சரி, இந்த இடத்துல காக்கப்படுதல்ன்றதை கொடுத்து நாம் இந்த இடத்துல தியானிக்க போகிறோம். இந்த காக்கப்படுதல் என்பதில் அநேக ரகசியங்கள் உண்டு. நான் ஒரு பகுதியை மாத்திரம் உங்கள் மத்தியில் இந்த நாளில் வைக்கிறேன். இந்த காக்கப்படுதல் என்ற ஒரு பதத்தை எடுத்து நாம் அகராதிகளிலே டிக்ஷனரியிலே பார்ப்போம் என்றால்,